ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்தியோட வேலை நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜம்ஷத்பூர் பற்றியும் ரெண்டு நியூஸ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம எந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி தான். ஸோ அனிருத் தாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வந்து சென்னை எஃப்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து ரீடைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவங்க சோஷியல் மீடியாலையும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நியூஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் வந்து அடிக்கடி சொல்லுவார் இந்த மாதிரி தாப்பா வந்து சென்னை எஃப்சி தான் கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் அது வந்து அன்அஃபிஷியலாக இருந்துச்சு, சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் இப்போ வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரிய வரும், அது அதாவது அனிருத் தாப்பா வந்து நம்ம டீமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிய வரும். ஏன்னா மார்க்கஸ் ட்வீட் போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கோ இல்லை 2000 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். அதுவே சென்னை எஃப்சி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிய வரும், அதுதான் இப்போ நடந்திருக்கு. இதுக்கப்புறம் யாரும் பார்த்தீங்கன்னா அனிருத் தாப்பா நம்ம டீமில் ரீடைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அஃபிஷியலாக ரீடைன் பண்ணிட்டதுனால இப்போ அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து வராது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸ் தான் சொல்லணும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோச் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். ஸோ நிறைய பேர் அதான் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோச் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன் அப்படின்னு இந்த டேட் வரைக்கும் எந்த வித கன்ஃபார்ம் ரூமரும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் கோச்சாக வரப்போதா வரல. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா கோச் அனௌன்ஸ் பண்ண அப்படிங்கிறது விடுவாங்கன்னு என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஜேஜே ரிட்டைன் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் பீத் ரிட்டைன் பண்ணும். ஸோ இன்னும் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ரிட்டைன் பண்ணுற லிஸ்ட்டில். ஸோ அதனால் அவங்களாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோச்சை சைன் பண்ணி அதுக்கப்புறம் புது பிளேயரை சைன் பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை எஃப்சி இப்போ ஒரு பிளேயர் ரிட்டைன் பண்ண போகிறாங்கன்னா அந்த பிளேயரையும் ஒரு படத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ ஜெரி நியூட்டன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் மூவி கூட பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுவே எலிசபியா நியூஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா வேட்டையாட விளையாடு மூவியை பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஃபேல் குரோலர் நியூஸ் அப்போ பார்த்தீங்கன்னா மெசல் மூவியை பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தாப்பாடு நியூஸ் இது பார்த்தீங்கன்னா கத்தி கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தெரிஞ்ச வரைக்கும் பிகில் மூவியோட வீடியோ அப்போ விடுறாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா கோச் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிகில் படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து கோச் தான் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டராகவே இருந்திருக்கும்னு சொல்லலாம் அந்த உமன்ஸ் ஃபுட்பால் டீமுக்கு. ஸோ மேபி பிகிலோட அந்த வீடியோ ஏதாவது விட்டாங்கன்னா ஜிஃப் விட்டாங்கன்னா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோச் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க இதை கீழே காம சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூர் இப்போ ரெண்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ ஒன்று வந்து அஃபிஷியலாக விட்டுறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பீட்டர் ஹாட்லி அப்படிங்கிற பிளேயர் வந்து நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ரூமரில் வந்துருக்க மாதிரி நிறைய பேர் பேசுனீங்க. ஆனால் இப்போ வந்து ஜம்ஷத்பூர் வந்து அவரை சைன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. கேள் நோவ் இதுதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதே மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா மதர்வெல் பீட்டர் ஹாட்லி பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் கிளப் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டார் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. கேள் நோவ் பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஜம்ஷத்பூர்னே போட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் மார்க்கஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் டீம் அப்படிங்கிறத சொல்லல. ஸோ அவரும் இது மாதிரி ஜம்ஷத்பூர் அப்படின்னு சொல்லிட்டாருனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபிஷியல் நியூஸாக வரதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. டீம் சைடில் இருந்து அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இது வந்து இன்னும் அன்அஃபிஷியல் தான். ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அஃபிஷியல் ஆகிடும். ஸோ இப்போ ஜாக்கி ஜான் சிங் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஜாக்கி ஜான் வந்து ஜம்ஷத்பூர் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பீட்டர் ஹாட்லி நம்ம டீமுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. நான் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. என் வீடியோ சொல்லியிருப்பேன் இதுக்கான ஸ்ட்ராங் சோர்ஸ் இல்லை இந்த ரூமருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி, மேபி வந்து ஜம்ஷத்பூர் போகிறது தான் சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூர் தான் கன்ஃபார்ம் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபிஷியலாக இன்னும் கொஞ்ச நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பார்க்கலாம், ஏன்னா இப்போ தான் ஓன் கார்டில் வந்து சைன் பண்ணனால இப்போ சைனிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக நடத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்ம டீமும் கோச் அனௌன்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி சைனிங்ஸ் நம்மளும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே காம சொல்லுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி இன்னொரு புதுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.